ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு தரமான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அதாவது பார்த்திங்கன்னா 5.1 வந்து சவுண்டு வந்து யூடியூப்பில் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு 10 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து யூடியூப்பில் வந்து 5.1 வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து எனக்கு வந்து நேற்று தான் தெரியும். ஆல்ரெடி வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நாள்லேருந்து ஒரு 10 நாளுக்குள்ளே தான் போட்டுருவாங்க. அந்த மாதிரி 5.1 வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய டைட்டிலில் நிறைய சாங்ஸில் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. ஆனால் அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரிஜினலான ஒரு 5.1 ஆடியோ வந்து கிடையாது. அது எல்லாமே ஸ்டீரியோவில் தான் ஒர்க் ஆகும். என்ன அந்த சரௌண்டிங்கு அந்த மாதிரி ஒரு 5.1 மாதிரி இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நிறைய யூடியூப் சேனலை ஆடியோ சேனல்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி யூடியூப்பில் வந்து 5.1 டைட்டில் வச்சது எல்லாமே 5.1 கிடையாது, ஸ்டீரியோ தான் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கண்டிப்பாக அப்படி தான் டேட் வரைக்குமே வந்து ஸ்டீரியோவில் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூடியூப் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாகவே அவங்க வந்து 5.1 சரௌண்ட் சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு டால்பி டிஜிட்டல் அந்த டால்பி சவுண்டை வந்து கொண்டு வந்துட்டாங்க யூடியூப்பில். அதை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவிலேருந்து ஃபுல்லாக வந்து செக் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நான் எப்படி செட்டப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் வந்து HDMI அவுட் எடுத்து IV300 சோனி ஹோம் தேட்டரில் HDMI இன்புட்டில் கொடுத்துட்டேன். ஸோ ஹோம் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HDMI அவுட் வரும், அதோட அவுட் எடுத்து டிவியில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து யூடியூப்பில் நான் வீடியோஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து அஃபீஷியலாக வந்து யூடியூப்பில் 5.1 சரௌண்ட் சவுண்ட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் செக் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூடியூப் அந்த அப்ளிகேஷன் வந்து அப்டேட்டுன்னு ஒன்று இருந்துச்சு, நான் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து உங்களுக்கு டிவியில் வந்து UI வந்து காட்டிகிட்ருக்கு. இது வந்து எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் தான் நான் இப்போ வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதோட சவுண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோனி ஹோம் தேட்டரில் அவுட் புட்டாக வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து அஃபீஷியலாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருவாங்கன்னா, அதாவது 5.1 சோர்ஸ் லேட்டஸ்ட்டாக வந்து டிவி ஹோம் தேட்டரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து 5.1 சோர்ஸ் சப்போர்ட் பண்ணுற டிவைஸில் மட்டும்தான் அந்த ஆப்ஷனே வந்து உங்களுக்கு காட்டும். மற்றபடி நீங்கள் வந்து ஒரு நார்மலான ஒரு ஹோம் தேட்டரு இல்லாட்டி நார்மலான ஒரு செட்டப் பாக்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா அதில் 5.1 சப்போர்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டும், இல்லாட்டி உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷனே காட்டாது, அந்த சவுண்டு உங்களால் பார்க்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா மி பாக்ஸு அதாவது MI பாக்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த பாக்ஸ்லேயே வந்து ஒர்க் ஆகுது. அடுத்து எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் இப்போ வந்து செக் பண்ண போகிறேன், இதிலே உங்களுக்கு சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு மேலே வந்து அதை கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ உங்களை பார்த்தீங்கன்னா இதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் வீடியோ, டிஸ்னி ஹாட்ஸ்டாரு, சன் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைம் வீடியோவும் செக் பண்ணியிருக்கேன், சன் நெக்ஸ்ட்டு செக் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5.1 ரொம்ப தெளிவாக செம்மையாக ஒர்க் ஆகும். ஸோ யூடியூப்பில் வந்து 5.1 கொண்டு வந்திருக்கிறது ஒரு பெரிய விஷயந்தான், ஏன்னா இது வரைக்கும் ஸ்டீரியோவில் மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 5.1 ஹோம் தேட்டர் இப்போ நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அதுக்கான சோர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் தேட்டரில் 5.1 எந்த சவுண்டு போட்டாலும் நமக்கு வருங்கிறது தெரியாதவங்க மட்டும்தான் அந்த மாதிரி யோசிப்பாங்க. நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கும் போது உங்களுக்கு என்ன அந்த தவளை இடிக்குன்னு பார்த்தீங்கன்னா, 5.1 உள்ள ஒரு ஃபைலை போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 5.1 சவுண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹோம் தேட்டர் வாங்குறதுக்கு முன்னாடியும் தெரிஞ்சிருக்கும். ஹோம் தேட்டர் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போதும் தெரிஞ்சிருக்கும், நார்மலாக ஸ்டீரியோ சாங்ஸ் போடும்போது வரல அப்படிங்கும் போது அப்போ தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நானே ஹோம் தேட்டர் வாங்குறதுக்கு முன்னாடி நான் எந்த சாங்ஸ் போட்டாலும் 5.1 வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது 5.1 மட்டுமே தனியாக ஒரு ஆடியோ ஃபைல் இருக்குது, அதை போட்டால் தான் நமக்கு அந்த மாதிரி ஆடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போ வந்து 5.1 ஹோம் தேட்டர் வாங்குறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. இப்போ வந்து 15,000 ரூபாயிலேருந்தே வந்து சப்போர்ட்டு டால்பி சப்போர்ட் உள்ள ஒரிஜினல் ஹோம் தேட்டர் வந்து கிடைக்குது. ஆனால் அந்த ஹோம் தேட்டரில் நம்ம வந்து அந்த 5.1 அந்த சவுண்டை வந்து போடுறதுக்கான வீடியோ ஆடியோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கலில் எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் வந்து டெலகிராமு இந்த மாதிரி ஒரு சில வெப்சைட்டில் வந்து இல்லீகலாக உள்ள வெப்சைட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்காது, நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். நீங்கள் ஒரிஜினலாக ஒருத்தவங்க காசு வாங்கிட்டு ஒரிஜினலாக உங்கள்கிட்ட ப்ரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸ், டிஸ்னி, சன்னெக்ஸ் இவங்கெல்லாம் வந்து 5.1 கொடுப்பாங்க. ஆனால் இதை பார்க்குறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். ஆனால் இந்த ப்ரைம் வீடியோ நெட்ஃப்ளிக்ஸில் வர 5.1 சரௌண்ட் சவுண்டு எஃபெக்ட்டு நீங்கள் லோக்கலாக அந்த டெலகிராமு இந்த மாதிரிலாம் டவுன்லோட் பண்ணுறீங்களா அதில் வந்து கண்டிப்பாக இருக்காது. அதில் இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான குவாலிட்டி. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து 5.1 சொல்ல முடியாது. சரௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் ஒரு தாட்டி தான் வரும், ஆனால் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து 5.1 கோடக்கு தான் காட்டிகிட்ருக்கோம். ஸோ அது அந்தளவுக்கு தான் இருக்கும். ஆனால் அஃபீஷியலாக ஒருத்தவங்க காசு வாங்கிட்டு கொடுக்குறவங்க அந்த ஓனர்கிட்டே அஃபீஷியலாக அந்த ஃபைலை வாங்கி அவங்களோட ஆப்பில் வந்து இறக்கியிருப்பாங்க. ஸோ அதனால் அது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூடியூப்பில் வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் அப்லோடு பண்ணுற வீடியோக்காரங்க 5.1 சவுண்டோடு அப்லோடு பண்ணாங்கன்னா இனிமேல் உங்களுக்கு யூடியூப்பில் வந்து 5.1 தாராளமாக ஃபீல் பண்ணலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்லோடு பண்ண வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோவில் தான் இருக்குது.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5.1 சவுண்டு செட்டப் அந்த யூடியூப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ண உடனே ஒரு சில சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ஃபைல் மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கு தான் அந்த வீடியோ வந்து வரப்போகிறோம். நம்ம வந்து யூடியூப்பை வந்து ஆன் பண்ணிக்குவோம். செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பரேட் இஷ்யூ வரும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த 5.1 சவுண்டு வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளிப்பிங் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து 5.1 இருக்கா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் மொபைலெலாம் வந்து ட்ரை பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு காட்டாது, ஏன்னா மொபைலில் டால்பி சப்போர்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு சில ஹையன் மொபைலெலாம் வந்து டால்பி ஃபைல் வந்து ப்ளே ஆகும், ஆனால் அது வந்து ஒரிஜினலாக டால்பி சப்போர்ட்லாம் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சேனல் இருக்குது, மூவிஸ் டால்பி 5.1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது, அடுத்து 4K கிளிப்ஸ் அண்டு ட்ரைலர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூவிஸ் டால்பி 5.1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல் வந்து கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 3 வீடியோஸ் வந்து இந்த சேனலில் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5.1 ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ட்ரைலர் தான் இதில் வந்து போட்டிருக்காங்க. அதாவது அப்லோட் பண்ணுறவங்க பண்ணிட்டாங்க 5.1, ஆனால் இதில் 5.1 யூடியூப்பில் வந்து ப்ளே ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான ஒரு வீடியோ வந்து போட்டு காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ, இது என்னோட சேனல் தான், யூடியூப் சேனலு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சவுண்ட் டெஸ்ட்டை பற்றி பார்த்தலாம். ஸோ அந்த போர்டு வந்து ஆல்ரெடி வந்து அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்க வந்து வீடியோ செக் பண்ணிங்க, வந்து ஒரு ஸ்டீரியோவில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு வீடியோ தான். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், செட்டிங்ஸில் வந்து போயிட்டு செட்டிங்ஸ்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி மேலே காட்டுது, 480p காட்டுது, கீழே வந்து கேஷ்ஸ் அப்படின்னு காட்டுது, கீழே ரிப்போர்ட்டு, ஃபீட்பேக்கு, ஸ்டேட்டஸ் ஃபார் நியர்ஸ் இந்த மாதிரி காட்டுது. ஸோ இதில் வந்து எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து காட்டல. ஸோ இது வந்து ஸ்டீரியோவில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ அந்த வீடியோ வந்து வெளியே வந்துடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மூவிஸ் டால்பி 5.1 இந்த சேனலுக்குள்ளே போயிடுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சப்போர்ட் உள்ள ஒரு வீடியோ வந்து உள்ளார போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து டால்பின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ப்ளே ஆகுது, 5.1 அக்யூரேட்டான ஒரு வீடியோஸ் தான் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸ் போயிடலாம். இப்போ செட்டிங்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5.1 சரவுண்ட் சவுண்டு ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும் நினைக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, 5.1 சரவுண்ட் சவுண்டு ஆன். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நானும் செக் பண்ணிட்டேன், ரியலாகவே வந்து 5.1 வீடியோ தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ஃபெயிலுங்கிறதுனால இதில் வந்து அந்த டைலாக்கு அந்த இதெல்லாம் எதுவுமே வரல. ஸோ நம்ம வந்து இன்னொரு வீடியோ வந்து செக் பண்ணிடலாம். ஸோ காப்பிரைட் இஷ்யூ இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கிளிப்பிங் ஒரு 6 செகண்டுக்குள்ளே தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து லைட்டாக கிளிப்பிங் போட்டு காட்டுறேன். ஸோ நீங்கள் அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஆடம் ட்ரைலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் போயிட்டு மேலே செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே வந்து 5.1 சரவுண்ட் சவுண்டு ஆனு சொல்லிட்டு இருக்குது. உங்களுக்கு 5.1 வந்து ரியலாகவே வருது, சென்டர் ஸ்பீக்கரில் மட்டும்தான் டைலாக் வருது. ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக் வருது, சரவுண்டு லெஃப்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரவுண்டு வந்து செம்மையாக பிரிஞ்சு வருது. ஸோ இதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா சென்டர் ஸ்பீக்கரில் மட்டும்தான் வாய்ஸ் வரும், அதனால் நான் அந்த ஸ்பீக்கர் வந்து ரிமூவ் பண்ணி விட போகிறேன். மிச்சம் இருக்க 4 ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் எங்கேயுமே கேட்காது, உங்களுக்கு வந்து மியூசிக்கு சரௌண்டிங் மட்டும்தான் வரும். வாய்ஸ் மற்ற ஸ்பீக்கரில் வரலனாவே உங்களுக்கு 5.1 வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறதுக்கோசம் அது பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் ஸ்பீக்கர் வந்து சென்டர் ஸ்பீக்கர் ரிமூவ் பண்ண போகிறேன். ஹோம் தேட்டரில் சென்டர் ஸ்பீக்கரை மட்டும் கழட்டிட்டேன், அதாவது சென்டர் ஸ்பீக்கரை மட்டும் ஹோம் தேட்டரில் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். மிச்சம் இருக்க பேலன்ஸ் வந்து 4 ஸ்பீக்கருமே இருக்குது. ஸோ இப்போ வாய்ஸ் வராமல் உங்களுக்கு மியூசிக்கு சரௌண்டிங், உங்களுக்கு வந்து மைக்கை சரௌண்டிங் ஸ்பீக்கரில் வைக்கிறேன். உங்களுக்கு சரௌண்டிங் வந்துச்சுனாவே 5.1 ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். வாய்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டீரியோவில் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன், உங்களுக்கு சரௌண்டிங்கில் மைக் வைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரெண்டு சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இடத்துல வந்து டைலாக் மாதிரி வந்து பேசியிருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு அந்த சவுண்டு வந்து சுத்தமாக வந்திருக்காது, சரௌண்டிங் மட்டும் நல்லா தெளிவாக வந்திருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டால்பி வந்து ஒர்க்காதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைக்கிறேன், அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைலாக் பேசும்போது உங்களுக்கு வந்து வராது. மிஷன் இம்பாசிபிள் ஒரு ட்ரைலரு சரௌண்டு வந்து பாருங்கள். ப்ளே பண்ணி காட்டிட்டேன் வீடியோஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5.1 சரவுண்ட் சவுண்டு ரொம்ப தெளிவாக ஒர்க் ஆகிருக்கும், உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து சுத்தமாக கேட்டிருக்காது, ஏன்னா சென்டர் ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டீரியோவில் ஒர்க் ஆகிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சென்டர் ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில்
வாய்ஸ் கண்டிப்பாக வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சுத்தமாக வரல, எந்த ஸ்பீக்கருமே வாய்ஸ் வரல, சரௌண்டிங் மட்டும்தான் வந்துச்சு, சென்டர் ஸ்பீக்கரில் தான் டைலாக் வரும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டனால உங்களுக்கு டைலாகை தவிர்த்துட்டு மற்ற எல்லா சவுண்ட்ஸுமே சூப்பராக வந்துச்சு. ஸோ ஃபைவ் ஃபைவ் ஒன்றும் தரமாக ஒர்க் ஆகுது. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அது யூடியூப்போட அப்ளிகேஷனில் அஃபீஷியலாக வந்து மூவிஸ் வந்து ஒரு சில பேர் அப்டேட் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்ட்டு இந்த மாதிரிலாம் மூவிஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பாக தனியாக வந்து ஒரு ஒரு கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் திங்க் மியூசிக்கு, சோனி மியூசிக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஒரு மியூசிக் சேனல்லாம் வந்து இதில் வந்து யூடியூப்பில் இருக்குது. ஸோ இவங்க வந்து இதுக்கு மேலே அப்டேட் பண்ணுற அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே ஃபைவ் ஃபைவ் ஒன்ல அப்லோட் பண்ணாங்கன்னா நம்மளால் ஃபைவ் ஃபைவ் ஒன்ல கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும். அவங்க வந்து இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம ஃப்ரீயாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் வந்து ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் அப்லோடு பண்ணுறவங்க வந்து ஃபைவ் ஃபைவ் ஒன்ல நீங்கள் வந்து பாட்டு கேட்கணும் அப்படி இல்லாட்டி படம் பார்க்கணும் அப்படின்னா அமேசான் மாதிரி யூடியூப் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரி வந்தாலும் சரி ஆனால் யூடியூப்பில் வந்து ஃபைவ் ஃபைவ் ஒன்ல கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே அப்லோடு பண்ணுறவங்க வந்து ஃபைவ் ஃபைவ் ஒன் சவுண்டில் வந்து அப்லோடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வந்து ஃபைவ் ஃபைவ் ஒன் வந்து ஃபீல் பண்ணலாம். நீங்கள் வந்து இன்னைய டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறீங்க வீடியோ வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் வந்து ஃப்ரீயாகவே வந்து சவுண்ட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 4K கிளிப்ஸ் வந்து ட்ரைலர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பாதிக்கு பாதி வீடியோஸ் வந்து ஃபைவ் ஃபைவ் ஒன்ல போட்டிருக்காங்க. ரீசெண்டாக தான் போட்டிருக்காங்க. அது எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது, நானும் செக் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு சேனல் பார்த்தீங்கன்னா மூவிஸ் டால்பின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் ஒன்று ஒர்க் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு சேனல் மட்டும்தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து செக் பண்ணதில் இது ரெண்டு தான் வந்து செக் பண்ணேன். எல்லாமே ஃபைவ் ஃபைவ் ஒன்று ஒர்க் ஆகுது. இந்த ஃபைவ் ஃபைவ் ஒன் வந்து நான் யூடியூப்பில் வந்து பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னைய டேட் வரைக்கும் எந்த ஒரு படமும் எந்த ஒரு பாட்டும் எதுவுமே வரல. ஸோ செக் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு சில வீடியோஸ் மட்டும்தான் இருக்குது. அது எல்லாமே ஃபைவ் ஃபைவ் ஒன் இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் இல்லாட்டி உங்கள் டிவி வந்து டால்பி சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து யூடியூப்பில் வந்து ஃபைவ் ஃபைவ் ஒன்னுங்கிற அந்த ஆப்ஷனே காட்டும். உங்கள் டிவி வந்து டால்பி சப்போர்ட் இல்லை அப்படின்னா காட்டாது. அது இல்லாமல் நீங்கள் ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வந்து எம்ஐ பாக்ஸு, எக்ஸ்ட்ரீம் பாக்ஸு, இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்ட்ராய்டு பாக்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேயும் வந்து டால்பி சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபைவ் ஃபைவ் ஒன் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் காட்டும். உங்களுக்கு சப்போர்ட் டிவைஸ் இருக்கும் போது உங்களுக்கு தாராளமாக ஃபைவ் ஃபைவ் ஒன்னே வந்து ப்ளே ஆகும், அதாவே வந்து ப்ளே ஆகும். நான் எந்த ஒரு செட்டிங் வந்து சேஞ்ச் பண்ணலை. ஜஸ்ட்டு யூடியூப்பில் போயிட்டு அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணேன். அதுவே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் ஒன் தான் ப்ளே பண்ணிச்சு. நான் எந்த செட்டிங்ஸுமே வந்து சேஞ்ச் பண்ணலை. அது வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணும்போது உங்களோட டிவைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபைவ் ஃபைவ் ஒன்று சப்போர்ட் பண்ணுமா சப்போர்ட் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து டிடெக்ட் பண்ணிடுது. சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அதுவே வந்து ஃபைவ் ஃபைவ் ஒன் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிடுது. ஸோ எனக்கு இல்லை எனக்கு ஃபைவ் ஃபைவ் ஒன் வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை ஆஃப் பண்ணியும் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஃபைவ் ஃபைவ் ஒன் வேணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க. வீடியோவிலேருந்து யூடியூப்பில் வந்து ஃபைவ் ஃபைவ் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க, சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் அந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே அப்லோடு பண்ணுறவங்க கையில் தான் இருக்குது. ஃபைவ் ஃபைவ் ஒன்னில் அப்லோடு பண்ணிங்கன்னா நம்மளால் ஃபைவ் ஃபைவ் ஒன்று பார்க்க முடியும். இல்லை ஸ்டீரியோவில் அப்லோட் பண்ணிங்கன்னா ஸ்டீரியோ தான் காட்டும். ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அதாவது எல்லாருமே இப்போ வந்து ஃபைவ் ஃபைவ் ஒன்னுக்கு வந்துட்டாங்க. நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து அமேசான்லேருந்து எல்லாமே வந்துட்டாங்க. யூடியூப்பும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் ஒன்னுக்கு வந்திருக்காங்க. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து எனேபிள் பண்ணிடுறாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அப்லோடு பண்ணுறவங்க எந்த குவாலிட்டியில் வந்து அப்லோடு பண்ணுறாங்க என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அமேசான் ப்ரைமு நெட்ஃப்ளிக்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அமேசானில் 20 வேலையும் வச்சிங்கன்னாவே உங்களால் சவுண்டு கேட்க முடியும். அந்த அளவுக்கு அதிகமான சிக்னல் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஆனால் வந்து யூடியூப்பில் வந்து கொஞ்சம் சிக்னல் வந்து ஒரு 20 மேலே வேல்யூம் போகும்போது நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி சவுண்டு ஃபீல் ஆகுது. ஸோ ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது அதை கம்பேர் பண்ணும்போது. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறவங்க வந்து லோ குவாலிட்டியில் அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ ஹை குவாலிட்டியில் அப்லோட் பண்ணிங்கன்னா இன்னுமே பெட்டராக வரலாம். வீடியோவில் வந்து எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் வந்து வீட்டில் வந்து ஃபைவ் ஃபைவ் ஒன் ஹோம் தியேட்டர், ஆண்ட்ராய்டு பாக்ஸு இல்லாட்டி டால்பி சப்போர்ட் உள்ள ஒரு டிவி இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து வீட்டில் வந்து யூடியூப்பில் வந்து இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபைவ் ஃபைவ் ஒன் சவுண்டு வருதா என்னன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ரென்ஸ்யூ அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.